இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை வரலாறுகள் உருவாக்கப்படுவதாக கூறப்படுவது போலவே அதற்கு எதிர்ப்புறமாகவும் வரலாறுகள் ஒருபோதும் செய்யப்படுவது இல்லை அவை தூசிபிடிக்கும் வகையில் வெளியே எறியப்படுவதும் இல்லை என்ற அர்த்தப்படுத்தலுடன் ஹிஸ்டரி இஸ் நெவடன் அண்ட் டஸ்டட் என கூறப்படுவதுண்டு அதாவது வரலாறுகளின் படிப்பினைகள் மற்றும் அர்த்தங்கள் தொடர்ச்சியாக நோக்கப்பட வேண்டும் என்பதையே இன்னமும் சற்றேறக்குறைய மூன்று வார காலமுள்ள மே பதினெட்டு என்ற நாளை மையப்படுத்தி தமிழர்கள் நினைவுகூறத் தயாராக நிலையிலும் சொல்லிக்கொள்ளலாம் இதே சமகாலத்தில் இலங்கையில் தீவிரமடையும் தொற்று நிலவரத்தால் மீண்டும் மக்களின் இயல்பு வாழ்வு கட்டுப்படுத்தப்படும் பின்னணியில் ராஜபக்சக்கள் உருவாக்க முனையும் புதிய வரலாறுகள் அடிவாங்கிக் கொள்வதையும் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலங்கைத் தீவைப் பொறுத்தவரை தற்போது அதன் தொற்று நிலவரம் தீவிரமடைந்து வருகின்றது தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக ஆயிரத்தை தாண்டிய தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று அறிவிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளின்படி திருமண நிகழ்வுகள் உட்பட்ட அனைத்து நிகழ்வுகளுக்கும் இரண்டு வார கால தடை விதிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு தொற்றுக்கள் பதிவாகியுள்ள பின்னணியில் அதில் கொழும்பு அதிகார மையம் கோலோச்சும் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் அஞ்சூற்றி முப்பத்தி மூன்று தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன இலங்கை தீவின் இந்த தொற்று நிலவரங்களால் அனைத்துலக நாடுகளும் உஷாரடைந்து விட்டன இதனால் இத்தாலி இலங்கையர்களுக்கு தனது எல்லைக்குள் நுழைய தற்காலிக தடை விதித்துவிட்டது இலங்கையின் தற்போதைய தொற்று பரவலுக்கு தமிழ் சிங்கள சித்திர புத்தாண்டு காலம்தான் காரணம் என கூறப்படுவதால் புதிய கொத்தணி பிளப வருட கொத்தணியாக அடையாளப்படுத்தப்படுகின்றது இன்று மாத்தளை குருணாகல் மொனராகல ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன பல தொடருந்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன வடமாகாணத்தை பொறுத்தவரை தொற்று ஏற்படுத்தக்கூடிய அவசர நிலைமைக்கு ஏற்றவாறு அதன் மாவட்டங்கள் தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் சொல்லிக் கொள்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கை தீவுக்குள் புதிய திரிவுகள் வந்துவிடும் அச்சத்தை தவிர்ப்பதற்காக இலங்கைக்குள் நுழையும் வெளிநாட்டவர்களின் தனிமைப்படுத்தல் காலத்தை மேலே நீடிப்பது குறித்து சிறிலங்கா அரசாங்கம் அவசரமான ஆய்வுகளை நடத்தி வருகிறது இவ்வாறாக கொரோனா நெருக்கடிகள் தினசரி ஏறுமுகப்படும் நிலையில் இலங்கை தீவின் வரலாற்றில் தமது குடும்ப ஆட்சியால் உருவாக்க முனைந்த குட்டி வரலாறு தமக்கு ஒரு சகதியாக மாறி இழுக்கத் தலைப்படுவதை ராஜபக்ஷ குடும்பம் உணரத் தலைப்படுவது போல தெரிகின்றது இதனால் அவர்கள் அதீதமாக பதற்றப்பட்டு விக்காலப்பட்டுக் கொள்வதால் சில எதிர்வினைகள் புறப்பட தலைப்படுகின்றன இந்த எதிர்வினைகளின் ஒரு பகுதியாக வாகனமொன்றில் எனப்படும் ஒலியை எழுப்பிய ஒரு சாமானியன் கூட தமது அதிகார மையத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய முயன்றதான தினிசான குற்றச்சாட்டின் அடிப்படையில் உள்ளே தூக்கி போடப்பட்டு விட்டார் இவ்வாறான நகர்வுகள் சாட்சாத் படத்தில் நாயகன் கமல்ஹாசனுக்கு வெறும் எதனை பார்த்தாலும் அச்சம் வரும் போபியா வருத்தத்துக்கு ஒத்து ஒரு வருத்தத்தை நினைவூட்டிக் கொள்கின்றது அதாவது தமது அதிகார மையம் எல்லா பக்கங்களிலும் இருந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலையை எதிர்நோக்கி வருவதான அச்ச போவியாவில் மக்களின் சிறிய எதிர்ப்பு எதிர்வினைகளை கூட ராஜபக்ஷக்களால் சகித்து கொள்ளவோ பொறுத்துக்கொள்ளவோ இயலவில்லை இதனால் பீம்பீம் என கோணடித்தாலும் அது ராஜபக்ஷக்களால் என குதிக்கப்படும் ஒரு விடியமாக மாறத்தலைப்படுகின்றது அதுவும் தமக்குரிய பொருளாதார ஆபத் பாந்தவ நாடான சீனாவிலிருந்து அதன் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்ஃபெங்கே பயணம் செய்த நிலையில் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றமை ராஜபக்சக்களின் ஈகோவை வேறு உரசிக் கொள்கின்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து சீன பாதுகாப்பு அமைச்சரை கொழும்புக்கு வாகன பேரணியாக நள்ளிரவை அண்மைக்கு நேரத்தில் அழைத்துச் சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றது சீன பாதுகாப்பு அமைச்சரின் வாகன பேரணிக்கு வழிவிடும் வகையில் பொரல பகுதியில் பொதுமக்களின் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட போது போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டதால் வாகன நெரிசலில் சிக்கிய முப்பத்தி இரண்டு வயதான சாரதி ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது வாகனத்தின் ஹோர்ன் ஒலியை எழுப்பியிருந்தார் அவர் எழுப்பிய இந்த ஹோர்ன் ஒலி போலவே நெரிசலில் சிக்கியிருந்த ஏனைய வாகன சாரதிகளுக்கும் ஒரு உத்வேகத்தை அளித்ததால் அவர்களும் தமது வாகனங்களின் ஹோன்களை அடிக்க முயன்றார்கள் அந்த வகை பார்த்து சீன பாதுகாப்பு அமைச்சரின் தொடரணியும் அந்த பக்கமாக சென்றபோது இந்த எதிர்ப்பு ஒலிகளை சீன பாதுகாப்பு அமைச்சரும் அவதானித்து விட்டார் என்ற வெக்காலத்தில் இப்போது ராஜபக்சேக்கள் கோணடித்தவரை உள்ளே தூக்கி போட்டுவிட்டார்கள் அதுவும் சும்மா இல்ல ஹோனொலியை எழுப்பியவர் பொது ஆர்ப்பாட்டம் ஒன்றை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அகமுத்தம் இந்த சம்பவம் உட்பட இலங்கையில் கொழும்பு துறைமுக நகரம் மேற்பார்த்த சீனத் தொடர்புகள் தொடர்ந்தும் அந்த தீவுக்கு அகப்புற நிலைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தத்தான் முனைகின்றன கொழும்பு துறைமுக நகரம் பணமோசடிக்காரர்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்கக்கூடும் என்ற காரணத்துடன் அமெரிக்கா தனது மேற்குலக பங்காளிகளின் உதவியுடன் போர்ட் சிட்டியை சிவப்பு பட்டியலில் இணைப்பது குறித்தும் ஆய்வுகளை செய்து வருவதாக தெரிய வருகின்றது இவ்வாறு எல்லாம் இடம்பெறக்கூடும் என்பதை ஊகித்துத்தான் கொழும்பு துறைமுக நகருக்கு உலகளாவிய ரீதியில் முதலீடுகளை ஈர்க்க வேண்டிய வகையில் சீனாவும் உதவிக்கொள்ள வேண்டுமென ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சீன பாதுகாப்பு அமைச்சரிடமே நேரடியான பவ்விய கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது கொழும்பு மேட் மேடின் சைனா என்று ஒரு அடையாளம் வந்தால் இந்து சமுத்திரத்தை மையப்படுத்திய பிராந்திய ஆதிக்கப் போட்டியில் அமெரிக்கா கொழும்பு துறைமுக நகரை சிவப்பு பட்டியலில் இணைத்து ஆப்படிக்கும் என்பதை கொழும்பு அதிகார மையக்காரர்கள் இப்போது கொஞ்சம் உணரத்தலப்படுகின்றார்கள் இதனால்தான் கொழும்பு துறைமுக மகரம் அனைத்துலக முதலீடுகளை ஈர்க்கும் ஒரு மையமென அவர்கள் கூறிக்கொண்டாலும் வாஷிங்டன் போன்ற பெரிய இடங்களெல்லாம் ஸ்ரீலங்கா போடும் இந்த சொக்கட்டான் ஆட்டத்துக்கு இசைவு தெரிவிக்க வேண்டுமே ஏனென்றால் துறைகளோடு சொக்கட்டான் போட்டால் எப்போதுமே வென்றாலும் குட்டுவிழும் தோற்றாலும் குட்டுவிழும்